हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल। इनके नम वीडियो 8th स्टैंडर्ड न्यू सिलेबस एक्सरसाइज 1.7 मिसलेनियस प्रैक्टिस प्रॉब्लम्स क्वेश्चन नंबर 5, 6 एंड 7 பார்க்க போறோம். இப்போ 5th சம் பார்த்தறலாம். देयर इज अ लार्ज स्क्वायर पोर्ट्रेट ऑफ अ लीडर दैट कवर्स एन एरिया ऑफ 4489 सेंटीमीटर स्क्वायर इफ ईच साइड हैज 2 सेंटीमीटर लाइन What would be its area? இப்போ இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு லீடரோட ஸ்கொயர் ஷேப்ட் பிக்சர் வந்து வெச்சிருக்காங்க. அதோட ஏரியா வந்து 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பிக்சரை சுத்தியும் வந்துட்டு 2 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு border இருக்கு அப்படினா அந்த borderோட ஏரியா என்ன அப்படினு கேக்குறாங்க. ஓகே, solution போய்டலாம். இப்போ இந்த சம்ல என்ன சொன்னாங்க அப்படினா மொத வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ட் போர்ட்ரைட் இருக்குன்னு சொல்றாங்க. அத சுத்தியும் வந்து 2 சென்டிமீட்டருக்கு வந்து border இருக்கு அப்படினு சொல்றாங்க. ஓகே, இங்க எவ்வளவு இருக்குன்னா 2 சென்டிமீட்டர். ஃபுல்லாவே 2 சென்டிமீட்டர் தான். இப்போ இதோட ஏரியா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ओके एरियांगिरदी वंदी एदोड एरिया इंद पिक्चर ओड एरिया मट्टुंदा. ओके, अप्पो इंद एरिया ले इरिंदे इंद उल्ले कुले इरुक्कु इल्लैया स्क्वायर इदोड साइड वंदी नम्मनाल कंडुपिडिक्क मुडियुम. ओके, इदोड साइड वंदी नम्म ए नु एडुत्तुक्करोम. इप्पो नम्म एलुदिक्कलाम एरिया ऑफ द स्क्वायर पोर्ट्रेट equal to 4489. இப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முல இங்க எழுதிரலாம். a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் equal to இங்க என்ன இருக்கு 4489 இருக்கு. இப்போ நமக்கு a தான வேணும். அப்ப என்ன பண்றீங்க, a மட்டும் இங்க வெச்சிட்டு இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு நீங்க மூவ் பண்ணனும். அப்போ ஸ்கொயர் வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது அது ஸ்கொயர் ரூட்டா மாறும். ओके, அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நம்பர் எடுத்து நம்ம எழுதிடுறோம். புரிஞ்சதா? நமக்கு a வேணும், ஸ்கொயரை வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு கொண்டு போறோம், அப்ப அது ஸ்கொயர் ரூட்டா மாறிடுது. இப்போ இந்த இந்த வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா, நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் படிச்சிருக்கோம். என்னென்ன மெத்தட் பாத்தீங்கன்னா, பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அப்புறம் லாங் டிவிஷன் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க இத போடலாம். இப்போ வந்து நான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல வந்து இத போட போறேன். அப்ப இந்த நம்பர் எடுத்து நான் எழுதிடுறேன். லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கமா கொடுக்கணும். அப்போ 2 டிஜிட் கவுண்ட் பண்ணி கமா கொடுக்கறேன். அப்புறம் இங்க 2 டிஜிட் வந்திருது. இப்போ மொத்தம் பாருங்க, நமக்கு ரெண்டு பார்ட் வந்திருக்கு. அப்ப நமக்கு ரெண்டு நம்பர் வந்து கிடைக்க போகுது. ஓகே, 2 டிஜிட் நம்பர் தான் வந்து ஆன்சரா கிடைக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் 44 எடுத்துக்கறேன். அப்ப ஸ்கொயர் நம்பர் சொல்லி பார்க்கறேன். ஸ்கொயர் நம்பர் சொல்லி பாக்கும்போது 66 ஆ 36 வரும், 77 ஆ 49 வரும். அப்ப நம்ம 49 எடுக்க முடியாது, ஏனா இங்க 44 தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுக்க போறோம், 66 ஆ 36 எடுக்க போறோம். நம்ம எழுதிக்கலாம் 66 ஆ 36. இப்போ இத நான் சப்ராக்ட் பண்ணிடறேன், 8 வருது. இப்போ அடுத்த ரெண்டு டிஜிட் எடுத்து எழுதும்போது இங்க வந்து 889 வந்து கிடைச்சிருது. இப்போ இந்த பக்கம் வரோம், இந்த 6 ஐ வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்றோம், அப்ப நமக்கு 12 கிடைச்சிருது. இப்போ நீங்க இங்க ஒரு டிஜிட் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, 12 ஒரு நம்பர் இன்டு அதே நம்பர் எழுதி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 889 வரணும். அப்ப லாஸ்ட் நம்பர் இங்க என்ன இருக்குன்னு பார்க்கறோம், 9. அப்ப லாஸ்ட் நம்பர் 9 னா நமக்கு 1 3 எடுக்கலாம். ஏனா 3 இன்டு 3 னால நமக்கு லாஸ்ட் நம்பர் 9 தான் வரும். அதை விட்டா என்ன எடுக்கலாம், 7 எடுக்கலாம். ஏனா 7 இன்டு 7 லாஸ்ட் நம்பர் நமக்கு 9 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். நம்ம கிடைக்கலனா அடுத்து 7 மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், 3 3 9, 2 3 6, 1 3 3, 369 வருது. அப்போ இது கரெக்ட் இல்லை, ஏன்னா நமக்கு 889 வேணும். இப்போ 7 வச்சு ட்ரை பண்ணலாமா, 7 7 ஆ 49, 9 பேலன்ஸ் வந்து 4, 2 7 ஆ 14, 14 + 4 வந்து 18, 18 8 எழுதிடுறோம், பேலன்ஸ் வந்து 1, 1 7 ஆ 7, 7 + 1 வந்து 8. பாருங்கள், 889 வந்துருச்சா. அப்போ இங்க ஒரு 7 போட்டுக்கிறோம், இங்க ஒரு 7 போட்டுக்கிறோம்.
இங்கே வந்து 889 கிடச்சிருது. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சு. ஓகே, ரிமைண்டர் ஜீரோ வந்ததுன்னா இதோட டிவிஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 4489 வேல்யூ வந்து நம்ம 67 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதை எடுத்து நம்ம எழுதிடுறோம். அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 67 சென்டிமீட்டர். இந்த ஏங்கிறது என்னது, இந்த பிக்சர் இருக்கு இல்லையா அதோட சைடு தான் ஏ. ஓகே, இந்த க்வெஸ்சனில் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பிக்சரை சுற்றியும் வந்துட்டு 2 சென்டிமீட்டருக்கு லைனர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போது இந்த ஃபுல் சைடு நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள், இந்த ஃபுல் சைடு எப்படி கிடைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் 67 கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இது இது வந்து ஒரு 2 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 2 இருக்குது. அப்போது 67 + 2 + 2 போடுற போது இந்த ஃபுல் சைடோட மெஷர் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடோட மெஷர் வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதா, இதிலிருந்து இது வரைக்கும் 67, ஏவோட வேல்யூ 67, இந்த பக்கம் ஒரு 2, அப்போ 69, இந்த பக்கம் ஒரு 2, அப்போ 71 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ அதான் நான் எடுத்து எழுத போகிறேன். இப்போ நம்ம எழுதிக்கலாம், லென்த் ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 67 + 2 + 2, அப்போ நமக்கு 71 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. இதுதான் வந்து லென்த் ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு லென்த் ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுலேருந்து வந்து நம்ம ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர். இப்போ இங்கே லென்த் ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம 71 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 71. அப்போ 71 ஸ்கொயர் அப்படின்னா 71 வந்து 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் கிடச்சிருக்கு, அதை எடுத்து நம்ம எழுதிடலாம், 5041 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த க்வெஸ்சனில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த லைனர். அதாவது பாருங்க, இப்போ நான் ஷேட் பண்ணுறேன் பாருங்களேன், இந்த ஏரியா தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்க, நம்ம ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ வந்தது 5041 வந்தது. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர் வந்து அவங்க க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டாங்க 4489 சொல்லிட்டு. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுற போது நமக்கு இந்த ஏரியா ஆஃப் த லைனர் கிடச்சிடுமா? இப்போ அதான் நான் பண்ண போகிறேன். புரியுதா? இப்போ பாருங்கள், நான் எடுத்து எழுதிடுறேன், ஏரியா ஆஃப் த லைனர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் என்ன வந்துச்சு நமக்கு, 5041 வந்ததா, மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர் வந்து 4489. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுறோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 552 வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 552 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த சம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் போர்ட்ரேட் அவங்க கொடுத்துருந்தாங்க. இதிலிருந்து வந்து இதோட சைடு நம்ம கண்டுபிடிக்கிறோம், இன்னர் ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிக்கிறோம், அதுதான் 67 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த 67 கூட இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அப்போது ப்ளஸ் 4 பண்ணுற போது நமக்கு இந்த அவுட்டர் ஸ்கொயரோட லென்த் வந்து கிடச்சிடும். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், லென்த் ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 71 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், ஏ ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி, அப்போ நமக்கு 5041 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. இப்போ இந்த க்வெஸ்சனில் ஏரியா ஆஃப் த லைனர் கேட்டாங்க, அதாவது நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த ஏரியா கேட்டாங்க. இது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவுட்டர் ஸ்கொயரில் இருந்து இன்னர் ஸ்கொயரோட ஏரியா நீங்கள் மைனஸ் பண்ணுறப்ப தான் கிடைக்கும். அதனால தான் நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன், ஏரியா ஆஃப் த லைனர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ஸ்கொயர். அப்போ அவுட்டர் ஸ்கொயர் 5041, இன்னர் ஸ்கொயர் 4489. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுற போது நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன்,
A greeting card has an area 90 centimeters square. Between what two whole numbers is the length of each side? இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிரீட்டிங் கார்டோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. இப்போது அதோட லென்த் ஆஃப் த சைடு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லென்த் ஆஃப் த சைடு அப்படின்னாலே இந்த கிரீட்டிங் கார்டு வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா லென்த் ஆஃப் த சைடு, அது வந்து எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு பிட்வீனில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏரியா ஆஃப் த கிரீட்டிங் கார்டு வந்து எடுத்து எழுதி அதுலேருந்து இதோட சைடோட லென்த் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் த கிரீட்டிங் கார்டு வந்து 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதிடுறோம், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 90. இப்போ ஏ நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஏ தான் வந்து எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு பிட்வீனில் இருக்குங்கிறது அவங்க கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏ வேணும் இல்லையா, அப்போ ஏ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ஸ்கொயர் இருக்குல்ல அதை வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரூட் 90 வேல்யூ வந்து நான் லாங் டிவிஷன் மெத்தடில் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த 90 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் நீங்கள் சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். அது மாதிரி வந்து நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் 90 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோஷியண்டில் வந்து ஒரு டெசிமல் நம்பர் தான் கிடைக்க போகுது. ஓகேயா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 90 அப்படிங்கும் போது இதுக்கு கமா கொடுக்கும் போது நமக்கு எவ்வளோ பார்ட்டு வரும், ஒரே ஒரு பார்ட்டு தான் வரும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 90 இங்கே வந்து நமக்கு எவ்வளோ ஜீரோஸ் வேணுமோ அவ்வளோ ஜீரோஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 டிஜிட் வேணும். ஓகேயா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே 90 பக்கத்தில் பாயிண்ட் வச்சுட்டு 4 0 போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு எவ்வளோ பார்ட்டு வந்திருக்குன்னு பாருங்கள், இங்கே ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு பார்ட்டு, இங்கே ஒரு பார்ட்டு. அப்போ நமக்கு ஆன்சர்லேயும் வந்து மொத்தமாக 3 டிஜிட் வரப்போகுது. இன்டகரல் பார்ட்டில் 1 டிஜிட்டும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்டும் நமக்கு ஆன்சராக கிடைக்க போகுது. ஓகே, இப்போ டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 90 வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்கொயர் நம்பர் சொல்லி பார்க்குற போது 9 9 = 81 வரும். அதுக்கப்புறம் 10 × 10 வந்து 100 வரும். நம்ம 100 எடுக்க முடியாது, ஸோ 9 9 = 81 எடுக்கிறோம். அப்போ இங்கே ஒரு 9 போட்டுக்கிறோம், இங்கே ஒரு 9 போட்டுக்கிறோம், இங்கே நமக்கு 81 வருது. இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம், நமக்கு 9 கிடச்சிருது. இப்போ அடுத்த 2 டிஜிட் நம்ம எடுத்து எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த 2 டிஜிட்டுங்கிறது எங்கே இருக்குது, டெசிமல் பார்ட்டில் தானே இருக்குது. அப்போ நம்ம டெசிமல் நம்பர் எந்த ஸ்டெப்பில் எடுக்கிறோமோ அந்த ஸ்டெப்பில் நீங்கள் கோஷியண்ட்டில் கொண்டு போய் ஒரு பாயிண்ட்டு வச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2 0 எழுதுகிற போது இங்கே 900 நமக்கு கிடச்சிருது. இப்போ இந்த பக்கம் வரும், இந்த 9 2 மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ நமக்கு 18 வந்துடுது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் என்ன அப்படின்னா, 18 ஒரு நம்பர் இன்ட்டு அதே நம்பர் மல்டிப்ளை பண்ணுற போது நமக்கு 900 விட கம்மி நம்பர் வரணும், 900 தாண்டி போகக்கூடாது. அப்போ நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 736 வந்து வருது. இதே நீங்கள் 5 மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு 925 கிடச்சிருது 5 மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ 925 எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிறதே 900 தான். ஸோ நம்ம கண்டிப்பாக 4 தான் எடுக்க போகிறோம். அப்போ இங்கே ஒரு 4 எழுதிடுறோம், இங்கே ஒரு 4 எழுதிடுறோம், இங்கே 736 எழுதிட்டு இதை மைனஸ் பண்ணுறோம். அடுத்து 2 0 எடுத்து எழுதும் போது நமக்கு இது வந்து 16,400 கிடச்சிருது. இப்போ இந்த பக்கம் போகிறோம், இந்த 18 எடுத்து எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எழுதுனது வந்து 4 தான், அதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே 188 வந்து கிடச்சிருது. இப்போ திரும்ப இங்கே ஒரு டிஜிட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 188 ஒரு நம்பர் இன்ட்டு அதே நம்பர் எழுதி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதை விட கம்மி நம்பர் வரணும், இதை தாண்டி போயிடக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம 8 ட்ரை பண்ணி பார்க்குறோம்.
பாருங்க, நான் 8 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 15104 கிடைக்குது. ஆனா அடுத்த நம்பர் 9 மல்டிப்ளை பண்ணும்போது 17001 வந்துருது. அப்ப இங்க 17000 நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா அங்க இருக்கிறது 16400 தான். சோ நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்க 8 எழுதிடுறோம், இங்கேயும் 8 எழுதிட்டு இங்க 15104 னு எழுதிடுறோம். ஓகே, நமக்கு இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் கிடைச்சிருச்சு. இப்போ டிவிஷன் முடிச்சிட்டோம். இப்போ ரூட் 90 வேல்யூ வந்து நமக்கு 9.48 கிடைச்சிருது. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 9.48 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து சைடு. இந்த சைடு வந்து எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு பிட்வீன்ல வருதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுல இன்டகரல் பார்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இன்டகரல் பார்ட்னா இந்த நம்பர் தான். அப்போ இன்டெகிரல் பார்ட்ல 9 இருக்கு. அப்போ 9க்கும் அடுத்த நம்பர் என்ன வரும், 10 வரும் இல்லையா. அப்போ 9க்கும் 10க்கும் பிட்வீன்ல தான் இந்த 9.48 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப லாஸ்ட் லைன் நம்ம எடுத்து எழுதிடலாம், தேர்ஃபோர் த சைட் லைஸ் பிட்வீன் 9 and 10. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தலாம். நெக்ஸ்ட் செவன்த் சம், 225 ஸ்கொயர் ஷேப்டு மொசைக் டைல்ஸ் ஈச் ஆஃப் ஏரியா 1 ஸ்கொயர் டெசிமீட்டர் எக்ஸாக்ட்லி கவர் அ ஸ்கொயர் ஷேப்டு வெராண்டா, ஹவு லாங் இஸ் ஈச் சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஷேப்டு வெராண்டா. இப்போ இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 225 மொசைக் டைல்ஸ் வந்து இந்த வெராண்டா இருக்கு இல்லையா, அதை எக்ஸாக்டாக கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், இந்த ஏரியா ஆஃப் த வெராண்டா வந்து எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் 225 மொசைக் டைல்ஸ். இதில் ஒரு டைலோட ஏரியா அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலிருந்து நம்மளால் இந்த 225 டைல்ஸோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த வெரண்டா இருக்கு இல்லையா அதோட சைடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் போயிடலாம். இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் 1 டைல் நம்ம எழுதிட்டோம். இந்த க்வெஸ்சனில் வந்து 1 ஸ்கொயர் டெசிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுலேருந்து வந்து ஏரியா ஆஃப் 225 டைல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே என்ன வரும், 1 × 225 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 225 தான் வரும். ஸோ நான் வந்து அப்படியே எழுதிட்டேன், ஸ்கொயர் டெசிமீட்டர் யூனிட் வந்து நம்ம எழுதிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த க்வெஸ்சன்லேருந்து என்ன தெரிஞ்சிட்டோம், ஏரியா ஆஃப் த வெராண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் 225 டைல்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ ஏரியா ஆஃப் த வெராண்டாக்கு வந்து நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுறோம், ஏன்னா அந்த வெராண்டா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் த வெராண்டா என்ன வரும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 225 டைல்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 225 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு வேணுங்கிறது ஏ தான், ஏன்னா அதுதான் அந்த க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைட் மூவ் பண்ணும்போது இது ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 கிடச்சிருக்கு. இதோட வேல்யூ வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லேயோ இல்லைன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயோ போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு லாங் டிவிஷன் மெத்தட்லேயே போடுறேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கமா கொடுக்கணும். ஸோ லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் மூவ் பண்ணி கமா கொடுக்கும்போது நம்ம கமா இங்கே வந்துடும். இப்போ 2 தான் நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது வந்து செகண்ட் பார்ட்டு. அப்போது 2ங்கும் போது நமக்கு 1 × 1 எடுத்துக்கலாம். இதை மைனஸ் பண்ணுறோம், அப்போ நமக்கு 1 கிடச்சிருது. இப்போ அடுத்த ரெண்டு நம்பர் எடுத்து எழுதும் போது இங்கே நமக்கு 125 கிடச்சிருது. இங்கே நம்ம இந்த 1-ஐ 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 வந்துடும். இப்போ ஒரு நம்பர் எழுதி அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 125 வரணும். அப்போ லாஸ்ட் நம்பர் இங்கே 5 வரதுனால நீங்கள் இங்கே 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா 5 × 5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு லாஸ்ட் நம்பர் 5 கிடைக்கும். ஸோ 5 × 5 = 25, பேலன்ஸ் 2 × 2 = 10, 10 + 2 = 12. இப்போ நமக்கு 125 கிடச்சிருச்சு பாருங்கள். அப்போ இங்கே 5 எழுதிக்கலாம், இங்கேயும் 5 எழுதிடுறோம். ஸோ 125 இதை மைனஸ் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ ரூட் ஆஃப் 225 வேல்யூ என்ன வந்துருச்சு, 15 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம், 15. இங்கே வந்து யூனிட் வந்து டெசிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளும் இங்கே டெசிமீட்டர்னு எழுதிடுறோம். ஓகே, அப்போ லாஸ்ட் லைனில் எழுதிடுங்க, தேர்ஃபோர் த சைட் ஆஃப் த
Veranda. Yes. Fifteen decimeter. That's all. Thank you.